வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். ஈஸியாக செய்யக்கூடிய அதே நேரம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்து 10-15 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அரை குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ரம்பாயிலை, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட 4 வெங்காயம், அதையும் நல்ல கண்ணாடி மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும். பொதுவாக வெங்காயம் நல்லா வதங்கும்போது அந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததான் நாம் இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன். சிக்கன் வந்து எலும்போடு இருக்கிறதும் சேர்க்கலாம், இல்லை போன்லெஸ் சிக்கனும் சேர்க்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். மொத்தம் ஒரு 8-10 நிமிஷம் நாம் குக் பண்ணால் போதும். சிக்கன் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ 8-10 நிமிஷத்துக்குள்ளே நாம் இதை முடிச்சிடலாம். அதிக நேரம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஹார்டாயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் ஸ்டாக் வர ஆரம்பித்தாச்சு. இந்த டைமில் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இந்த ஸ்டாக்லேயே அது வெந்துடும். ஸோ அடுத்து தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறமா 3 தக்காளி பழம் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டில் 4 வெங்காயம் சேர்த்துருந்தேன், அதுக்கு 3 தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதில் பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருண்டு மசிஞ்சு வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுலாம். இதில் இன்னும் ஸ்டாக் வரும், அந்த ஸ்டாக்லேயே அது வேகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி பழத்தோட ஜூஸ் அதோட அந்த சிக்கனோட ஸ்டாக் இது ரெண்டும் சேர்த்து நல்ல தண்ணி ஊறியிருக்கு. ஸோ இதுலேயே அது வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக இதில் மல்லித்தூள் சேர்க்கணும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இதில் வந்து நான் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் ஈக்குவலாக தான் சேர்க்குறேன். ரெண்டுமே 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்னும் கரம் மசாலா சேர்க்கலை, அது கடைசியில் சேர்க்கலாம். அப்போ வாசனை வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு மல்லி இலையை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து எந்த ரெசிபிக்குமே கடைசியில் தான் மல்லி இலை சேர்ப்போம். பட் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் பாதிக்கு அப்புறமா மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக விட்டுலாம். டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். தேங்காய், தேங்காய் பால், க்ரீம் அப்படி எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். வெறும் வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, அப்புறமா கொஞ்சம் ஸ்பைசஸ், அவ்வளோதான். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இன்னும் ஸ்டாக் கொஞ்சம் இருக்குது. ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை. இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா 8-10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்தால் போதும். அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். அதிக நேரம் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தொக்கு மாதிரி இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி வேணும்னா கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு லைட்டாக வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அருமையான, ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ரெசிபி. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சும்மா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.